தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமீ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே புனிதர் ராபர்ட் பெலாமின் அவருடைய விழாவினை நாம் கொண்டாடுகிறோம். இவர் ஒரு இத்தாலிய இயேசு சபை குருவானவர். திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்காக அதிகமாக உழைத்தவர். அதற்காக பல நூல்களை எழுதியிருக்கிறார். பல உயர் பதவிகளையும் அவர் வகித்திருக்கிறார். அவர் சொல்வார், அதிகாரங்கள் அனைத்தும் கடவுளிடமிருந்துதான் வருகின்றன. அதை நாம் கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் மீதோ ஒரு சிலர் மீதோ அதிகாரம் உண்டு. இவற்றையெல்லாம் நமது சுயநலத்திற்காக அல்ல, பிறர் நலத்துக்காக, பிறர் நன்மைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு கடவுள் நமக்கு தந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழுதியத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமீ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 12-14, 27-31 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்கள் செய்பவரையும், அதன்பின் பிணி தீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடப்பவர்கள், பல வகை பரவச பேச்சு பேசுகின்றவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா?
எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல்கள் செய்பவர்களா? இல்லை, எல்லோருமே பிணை தீர்க்கும் அருட்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகின்றவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லை. எனவே நீங்கள் மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7 வசனங்கள் 11-17 வரை. இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி அந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல நாடுகளைச் சேர்ந்த விற்பனையாளர்கள், சேல்ஸ்மென், இவர்களுக்கு ஒரு நாட்டிலே பெரிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு சில விற்பனையாளர்கள் மிக விரைவாக விமான நிலையத்திற்கு அவர்கள் ஓடினார்கள். காரணம், நேரமாகிவிட்டது. ஓடுகின்ற அந்த வேகத்திலே யார் எவர் என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் அங்கே ஒரு கூடையிலே ஆப்பிள் பழங்களை விற்று வந்த அந்த பெண்ணினுடைய கூடையை ஒரு மனிதர் தட்டிவிட்டு, அவர் அதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக
விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோடு வந்த ஒரு விற்பனையாளர் மட்டும் அந்த பெண்ணுக்கு கண் பார்வை இல்லை. எனவே சிதறி கிடந்த அந்த பழங்களை எல்லாம் சேகரித்து அந்த பெண்ணிடம் கொடுத்து, இவ்வாறு விழுந்த சில பழங்கள் சேதமுற்ற காரணத்தால் அந்த பெண்ணுக்கு சிறிதளவு பணமும் கொடுத்துவிட்டு அவர் புறப்பட தயாராக இருந்தார். அப்பொழுது அந்த பெண்மணி கேட்டார், பார்வை இல்லை, எனவே இவ்வளவும் செய்த அந்த நபரை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன இயேசுவா? அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட ஒரு வார்த்தை, எல்லா மக்களும் இயேசு இந்த புதுமை ஆற்றிய பிறகு சொன்ன வார்த்தை, கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்பது. இதற்கு என்ன காரணம்? நயின் ஊரை சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகனை இயேசு எழுப்பியதுதான் காரணம். இந்த புதுமை புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தாலும் இதுபோன்ற இன்னொரு புதுமை பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் காலத்திலே நடந்தது. அதுவும் ஒரு கைம்பெண்ணின் மகனுக்கு எலியா உயிர் கொடுத்தது. இந்த இரண்டு புதுமைகளையும் நாம் ஒன்றாக பார்க்கிற போது மூன்று வித்தியாசங்களை பார்க்கிறோம். ஒன்று, எலியாவிடம் மன்றாட அவரும் இறைவனிடம் கதறி அழுகின்றார், அதனால்தான் அந்த மகனுக்கு உயிர் கிடைத்தது. ஆனால் இந்த நயின் ஊரை சார்ந்த கைம்பெண் இயேசுவை அணுகவில்லை, அல்லது வேறு யாரையும் கேட்கவில்லை. இரண்டாவதாக, இந்த நயின் நகர கைம்பெண் இயேசுவை விசுவசித்ததாக தெரியவில்லை. ஆனால் எலியாவின் காலத்தில் வாழ்ந்த அந்த கைம்பெண் எலியாவின் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். மூன்றாவதாக, இந்த நயின் நகரை சார்ந்த இந்த கைம்பெண் அதுவரை யாருக்கும் ஏன் இயேசுவுக்கும் நன்மை செய்ததில்லை. ஆனால் எலியாவின் காலத்தில் வாழ்ந்த அந்த கைம்பெண் எலியாவுக்கு உணவு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதுமையை இயேசு செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இயேசு இரக்கமுள்ள ஒருவராக இருந்தார். அடிக்கடி நாம் நற்செய்திகளில் பார்க்கிற ஒரு வார்த்தை, இயேசு மனம் இறங்கினார். குற்றுயிராய் கிடந்த யூதனை கண்டு நல்ல சமாரியன் மனம் இறங்கினான். வீட்டை விட்டு ஓடிய இளைய மகன் மீண்டும் திரும்பி வந்தபோது அவனை கண்டு மனமுருகினார் அந்த ஊதாரி தந்தை என்று சொல்லப்படுகிறது. பசியோடு தம்மை பின்தொடர்ந்த மக்களை கண்ட இயேசு, நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது மனம் இறங்குகிறேன் என்றார். நயின் ஊர் கைம்பெண்ணின் துயர் கண்டு இயேசு மனம் இறங்கினார். அந்த மனம் இறக்கத்தை பல செயல்கள் வழியாக பார்க்கிறோம். அழாதே என்ற ஆறுதல் வார்த்தை சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த இறந்த மகனை சுமந்து வந்த பாடையை இயேசு தொட்டார். இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். அவன் எழுந்து பேசத் தொடங்கினான். இவ்வாறு இயேசு மனம் இறங்கியது, அழாதே என்று சொன்னது, தாயிடம் அந்த மகனை உயிரோடு ஒப்படைத்தது, இவையெல்லாம் இயேசுனுடைய மனித மாண்புக்கு இரக்க குணத்திற்கு சான்றுகள். நீங்களும் நானும் அடுத்தவர் மேல் பிறர் துயர் கண்டு நிலை கண்டு மனம் இறங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கூறுவார், உங்கள் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். புனித அன்னை தெரேசா சொல்வார், இரக்கத்தான் பிறந்தோம்,
இருக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். எல்லாம் தருகின்றே தந்தாயின்மை தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாயின்மை தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாயினையும் தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவே வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபணவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உம்முக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அண்ணனுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இரக்கமிகு இதயத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும், எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும், உலகத்தில் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவர் மீதும் மனமிறங்கும் மனித பண்பு கொண்ட இறைவன் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கிடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீ. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.